நாசாவின் பர்சவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தர இறங்கியதை தொடர்ந்து அது அடுத்து என்ன செய்ய போகுது என்பதுதான் பலரின் கேள்வியாக உள்ளது. இதற்கு இந்திய ஆய்வாளரான ஸ்வாதி நேரடியாக அசத்தல் பதில் அளித்திருக்கிறார். அதாவது செவ்வாய் கிரகத்தில் உள்ள பர்சவரன்ஸ் ரோவர் அங்கிருந்து பூமியில் செயல்படும் நாசா ஆய்வு குழு மற்றும் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் மாஸ் ரெக்கானசன்ஸ் மேவன் என இரண்டு விண்கலங்களை தொடர்பு கொள்ளும். இரு ஸ்பேஸ் கிராப்ட்ல இருக்கும் குழு தயார் நிலையில் இருப்பதை கன்ஃபார்ம் செய்ததாக ஸ்வாதி தெரிவித்தார். பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்தில் மனித இனம் குடியேற முடியுமா எனும் பல ஆண்டு கனவை துரத்தும் முதல் அடியை பர்சவரன்ஸ் ரோவர் எடுத்து வைத்திருக்கிறது.